ஸ்ரீ வீட்டராகாய நமஹா. ஜெயின பாரதம் தொடரின் 31. வணக்கம் பௌஜர்களே, கடந்த தொடரிலே நயவஞ்சகர்கள் உங்களுக்கு நல்லது செய்வது விட்டார்கள் என்றால் கூட அவர்களை நம்பிவிடாதீர்கள். அவர்களோட நயவஞ்சக செயல்களாலே ஒரு முறை இல்லையானால் கூட இன்னொரு முறையிலே நீங்கள் மாபெரும் துயரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே மின்னுவதெல்லாம் நல்ல ஆபத்துண்டு அறிந்து நட என்பது போன்ற நல்ல அறிவுரைகளை அந்த தர்மனுடைய சித்தப்பா, அதாவது இளைய தகப்பனார் விதுரன், அவர் சுபாவத்திலேயே நீதிமான், நல்ல அருங்குணங்கள் அமைந்தவர். அவர்தான் இந்த அரக்க மாளிகையிலேயே ஒரு வேளை தீபிடித்து கொண்டால் நீங்கள் தப்பித்துச் சொல்வதற்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது, அதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று தர்மனுக்கு தனியாக அழைத்து கொண்டு போய் இந்த அறிவுரையை அவர் வழங்கினார் என்று தெரிவித்தேன். ஊழிற் பெருவழி யாவுள, ஊழ் என்பது உரியவர்களை தேடி வருவது, எந்த காலமாக இருந்தாலும் அது அது அதனோட கடமையை கண்டிப்பா செய்யும். தன்னிடம் விதுரன் கூறி சென்ற வார்த்தைகள் தர்மனது செவிகளிலே சிறிது நேரம்தான் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. சகோதரர்கள் மேல் கொண்டிருந்த பேரின்பினாலும் கண்மூடித்தனமான பாச உணர்வாலும் ஊழ்வினையின் உறுத்தலாலும் விதுரன் கூறிய அறிவுரைகளில் மெய்மறந்து போயிருந்த உண்மைகளை அந்த நிலையிலே அவன் உள்ளம் ஏற்க மறுத்தது. அவன் அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஏதோ அறிவுரை சொல்கிறார் வயசுல பெரியவர் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தன போக்கிலே தர்மன் அதை மனதுக்குள்ளே நினைத்து கொண்டான். நிகழியிருப்பவைகளை தடுக்க வல்லவர் உலகில் யார் உள்ளார்கள்? அறிஞர்கள் கூறுகின்ற நல்ல உபதேசத்தை ஏற்காதவர்கள் இடைவிடாத துன்பத்தை அடைவார்கள் என்பதிலே ஐயம் இல்லை. உதாரணத்திற்கு உடன் பிறந்த சோதரனாகிய விபீஷணன் கூறிய நல்ல புத்திமதியை கேட்டிருப்பான் ராவணன் என்று சொன்னால் அவன் பிற்காலத்தில் ஏற்பட்ட அந்த பெரும் பழியை தவிர்த்திருக்கக்கூடும். அவனது மரணத்தை கூட அவன் தவிர்த்திருக்கலாம் இல்லையா? சதியினுடைய தொடக்கம் துவங்குகிறது. பவியர்களே, தங்களுக்கென்று அமைக்கப்பட்ட மாளிகையிலே பாண்டவர் ஐவரும் அன்னை குந்தியுடன் குடிபுகுந்து ஓராண்டு இனிதே கழிந்தது. விதுரன் கூறி சென்றவாறு யாதொரு அசம்பாவிதமும் நிகழாமல் போனது. தர்மன் தனது சித்தப்பன் கூறி சென்ற அறிவுரைகளை அறவே மறந்து போய்விட்டான். இந்த நிலையிலே ஒரு நாள் பேரரசன் துரியோதனன் அரச தண்டனைகளை நிறைவேற்றுகின்ற தொழிலில் இருக்கின்ற மாதங்கன் என்ற ஒருவனை இரகசியமாக அழைத்து அவனிடத்திலே
ஒரு நள்ளிரவிலே பாண்டவர்கள் வசிக்கின்ற மாளிகைக்கு சென்று யாரும் அறிந்து கொள்ளாதவாறு அந்த மாளிகையை தீயிட்டு கொளுத்தி விடுமாறு, அதற்கு அன்பு பரிசாக அவனுக்கு ஒரு சிற்றூரையே அளிப்பதாக கூறினான். நாட்டை ஆளுகிற பேரரசன் ஒருவனாலே உரைக்கப்பட்ட இத்தகைய கொடிய வார்த்தைகளை கேட்ட மாதங்கன் திகைத்து போய் நின்றான். அவன் உள்ளமும் உடலும் நடுங்கியது. பூபதியே, நீ ஏவியபடி செய்ய வேண்டிய கடமைகள், அதுதான் எனக்கு கடமை. எனக்கு உள்ளது என்றால் கூட உன்னாலே சொல்லப்பட்ட தீய செயல்களை செய்வது என்பது நீதிக்கு புறம்பானது, தர்மத்திற்கு முரணானது. இந்த மாதிரி சொற்களை தயவு செய்து மீண்டும் ஒரு முறை கூற வேண்டாம். நான் கூட இந்த மாதிரி பாதக செயலை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று பணிவோடும் பயத்தோடும் உரைத்தான். பார்த்தீங்களா, அரசு ஊழியனாக இருக்கிறான், தண்டனை போன்ற செயல்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவன் மாதங்கன். துரியோதனன் அழைத்து இந்த மாதிரி இந்த அரக்கு மாளிகைக்கு நள்ளிரவிலே தீ ஊட்டிவிட்டு வா, உனக்கு ஒரு சிற்றூரை பரிசாக நான் தந்து விடுகிறேன் என்று சொல்லிக்கூட நீதிக்கும் தர்மத்திற்கும் புறம்பான செயல்களை நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் முரண்பாடான விஷயம், இது மாதிரி இன்னொரு முறை என்னிடத்தில் சொல்லாதீர்கள் என்று துணிச்சலாக பேசுகிறான். மாதங்கனின் மொழிகளை கேட்ட துரியன், அரசன் துரியன், இவன் பாண்டவர்கள் மேல் அன்பு கொண்டவனாக காணப்படுகிறான். நாம் செய்ய நினைத்திருக்கும் இந்த செயலுக்கு இவன் சிறிதும் உதவ மாட்டான் என்று தீர்மானித்துக் கொண்டு இவனை இப்படியே வெளியே போகவிட்டால் இந்த செய்தி இந்த நாட்டு மக்கள் பிறரும் அறிய நேரிடும் என்று மனதுக்குள்ளே எண்ணி அவனை அப்படியே சிறையிலே வைத்து அடைக்கும்படி உத்தரவிட்டான். துர்ச்செயல், அதாவது தீய காரியம் செய்ய மறுத்த மாதங்கன் சிறையிலே அடைக்கப்பட்டான். ஊழ்வினையினுடைய விளையாட்டு பார்த்தீர்களா பவ்யர்களே? இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், திருடாத சிலம்புக்கு கொலை உண்டான் அல்லவா கோவலன், அதே மாதிரி அல்லவா இருக்கிறது, அதை விட கேவலமாக இருக்கிறது. தன் மனைவியின் ஒற்றைக்கால் சிலம்பை விற்று மூலதனமாக கொண்டு இனி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலாம் என்று நினைத்து அந்த செயலிலே ஈடுபட்ட கோவலன் திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு அதன் காரணமாக கொலை உண்டு போகவில்லையா? அது ஊழ்வினை, அதைத்தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றார்கள். அது மாதிரி மாதங்கன் தர்மத்திற்கும் அறத்திற்கும் புறம்பான செயல்களை செய்ய மாட்டேன் என்று மறுத்த காரணத்திற்காக அரசன் துரியன் அவனை சிறையிலே அடைக்கும்படி உத்தரவிட்டான். இதற்கு பிறகு மன்னன் தன்னுடைய நண்பனும்
பிறருக்கு தீமைகள் புரிய சிறிதும் அஞ்சாதவன், அந்தன குலத்திலே தோன்றியவன். அவனது பெயர் சகுனி. அவனை அழைத்து தன்னோட உள்ள கருத்தை வெளிப்படுத்துகிறான். அவனை அந்த செயலுக்கு உடன்பட வைத்தான். அவன் கூட வேந்தனுடைய அந்த உள்ள கிடக்கையை நன்கு அறிந்திருந்தவன் என்பதினாலே துரியோதனன் விருப்பப்படியே ஒரு நள்ளிரவு நேரத்திலே யாரும் அறியாதபடி புறப்பட்டு சென்று பாண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த மாளிகையின் நான்கு புறத்திலும் தீயை மூட்டிவிட்டு விரைவாக கொண்டு வந்தான். மற்றவர்க்கு தீமை செய்வதிலே இயல்பிலே கொடியவர்களாகிய அந்த மனிதர்களுக்கு சிறிது கூட அச்சம் தோன்றுவதில்லை. தீயிடப்பட்ட பாண்டவரது அரக்கு மாளிகை நான்கு புறமும் எளிதிலே தீப்பற்றி ஜுவாலையோடு எரிய தொடங்கியது. அதற்கு துணை நிற்பது போன்று மிகவும் இசைவாக காற்றும் துணை போனது. சினம் கொண்ட பெரிய அரக்கனை போல தீப்பிழம்புகள் வானளாவ நீண்டு பெரும் சத்தமிட்டு எரிய தொடங்கின. இந்த ஒலி கேட்டு உறக்கத்திலே இருந்து விழித்து கொண்ட பாண்டவர்கள் காட்டின் நடுவே ஏற்பட்ட தீயை போன்று அதன் நடுவே அகப்பட்டு கொண்ட மான்களைப் போல தமது தாய் குந்தியோடு சேர்ந்து இங்கும் அங்கும் ஓடலானார்கள். எப்படிப்பட்ட வல்லமை பொருந்தியவர் ஆயினும் நெருப்போடு நின்று போராடுதல் என்பது மிகவும் அரிதான விஷயம் அல்லவா? பெரியோர் கூறுகின்ற அறிவுரைகளை செவிமடுக்காதோருக்கு துயரங்கள் எப்போதும் வாயிற்கதவை தட்டிக்கொண்டே இருக்கும், ஆயத்தமாக நிற்கும் என்பது ஒன்றும் பொய்யல்ல. மருத்துவரின் சொல் கேட்டு நடக்காத பிணியாளர்களுக்கு நோய் எவ்வாறு நீங்கும்? மரண பயத்தின் காரணமாக விதுரன் காட்டிவிட்டு சென்ற அந்த சுரங்கை என்கிற அந்த சுரங்க பாதையை தர்மன் அறவே மறந்து போனான். இந்த நிலையிலே தப்பிச் செல்லும் வழி அறியாமல் திகைத்து நின்ற அனைவரும் நின்று ஒன்றாக கூடி இப்போது தமக்கு புகலிடமாவது பகவான் ஸ்ரீ நேமிசுவாமியின் பாத கமலங்களே அன்றி வேறு துணை இல்லை என்று நிச்சயித்தவர்களாக பகவானது பாதங்களை தியானித்தபடி பஞ்சமந்திர நமஸ்கார மந்திரங்களை உச்சரிக்க தொடங்கினார்கள். அது சமயம் அவரது முன்வினை பயனால் ஒரு குரல் தோன்றி அங்கே சுரங்க வழி உள்ளது என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தியது. கடலிலே மூழ்கியிருந்த ஒருவனுக்கு ஒரு துரும்பு கிடைத்தது போல திகைப்பிலே இருந்து விடுபட்ட பாண்டவர்கள் அந்த குரல் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். அங்கு வழியேதும் அவர்களுக்கு புலப்படவில்லை.
அப்போது வீமன் அங்கே இருந்த ஒரு கம்பத்தை தன்னுடைய காலாலே ஓங்கி உதைத்தான். அந்த க்ஷணத்திலே அந்த தூண் இரண்டாக பிளக்க சுரங்கப்பாதையினுடைய வாயில் புறம் அவர்களுடைய கண்களுக்கு புலப்பட்டது. பவ்யர்களே, அவர்கள் தப்பித்து விட்டார்களா? நேமிநாதரின் பகவான் ஸ்ரீ நேமிநாதரின் பாத மூலங்கள் அவர்களுக்கு துணை புரிந்ததா? தெரிந்து கொள்வோமா நாளைக்கு? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.